ஹை கேஎம்எஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ட்ராவலில் போய் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து ஆனைக்கட்டி போயிட்டுருக்கோங்க. இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா வந்து 8:00 ஆயிடுச்சு. 8:00 ஆயிடுச்சு. நம்ம நேற்றுலாம் போய் நேற்று முத நாள்லாம் வந்து கோயம்புத்தூரில் பாதி இடத்த சுற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆனைக்கட்டி போகலாமே அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல ரூம் ஸ்டே பண்ணி ஆனைக்கட்டி போயிட்டுருக்கோங்க. இப்போ டைம் வந்து 8:00 ஆயிருக்கு. மார்னிங் 8:00 போயிட்டு நம்ம ஆனைக்கட்டியில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஆனால் அது வந்து ஹில் ஸ்டேஷன் தாங்க. எனக்கு வந்து ஊட்டி ஏறுற மலை மாதிரி, ஊட்டியில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் வருதுங்க. அந்த மாதிரியே தாங்க இருக்குது. ஹில் ஸ்டேஷன் தான். யாராவது கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு டைமாவது ஆனைக்கட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனைக்கட்டிக்கு இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் மார்னிங் சாப்பிட்லங்க. நான் இனி நம்ம ஆனைக்கட்டியில் போய் இப்போ ஃபுட்டு எப்படி இருக்கும், ஆனைக்கட்டியில் ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன். சாப்பிட்ருந்தா நம்ம கோயம்புத்தூர் தொழிலூர்லேயே சாப்பிட்ருந்துருக்கலாம். ஆனால் வந்து ஆனைக்கட்டியில் ஃபுட்டு தான் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது இல்லையா. சரி, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பட்னி பசியோடு நம்ம ஆனைக்கட்டி போய் கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் நம்ம யாராவது கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க அப்படின்னா தொழிலூர் வந்து தொழிலூர்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் ஆனைக்கட்டிக்கு தடாகம் வழியில் தான் வரும். மருதமலை தடாகம் வழியில் தான் வரும். மறக்காமல் வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் ப்ளேஸாக இருக்கும். நீங்களே பாருங்கள், அந்த சைடெல்லாம் ஃபுல் மலை, சைடெல்லாம் ஃபுல் மலை தான், வேறு லெவலில் இருக்குங்க. நான் ரெண்டு நாள் ஆயிடுச்சு நான் கோயம்புத்தூருக்கு வந்து ட்ராவல் பண்ணி ஆரம்பித்து. நேற்று 2-3 நாள் டெம்பிளுக்கெலாம் போயிருந்தோம். அதை நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஆனைக்கட்டி செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வந்தோம். இப்போ நம்ம கரெக்டாக அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். ரொம்ப இதாயிருச்சு. காலைல வரும்போதே நம்ம செக் போஸ்ட்டில் பிடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து எங்கடா தம்பி போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனைக்கட்டி அப்படின்னு லைசன்ஸ்லாம் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு கரெக்டாக போக ஆரம்பித்தோம். நம்ம எல்எல்ஆர் மட்டும்தான் இங்கே போட்டிருந்தோம். லைட்டாக போக ஆரம்பித்தோம். சரி, ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆனைக்கட்டியில் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது குளிக்கிற மாதிரி ஏதாவது இடம், நம்ம ஃபால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தொடிலூர், மருதமலை அங்கே நிறைய இடத்துக்கு நம்ம போக வேண்டிய இருக்குங்க. போயிட்டுருக்கோம். முகத்தை மூடி ஏண்ட போயிட்டுருக்கோம் அப்படின்னா சரியான குளிருங்க, குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து கோட்டுக்கிட்டலாம் போட்டு முகத்தெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மூடிட்டு ஹெல்மெட்டு கீழே தாங்க இருக்குது. ஹெல்மெட்டு போட்டிருப்பேன் ஹெல்மெட்டு. ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம இயற்கை அடி ரசிச்சுக்கிட்டே போகலாமே அப்படின்னு சொல்லி ஹெல்மெட்டு கழட்டிருக்கேன். இவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹை கேஎம்எஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து கேரளா கட்டத்தரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில். இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் தொழிலூர்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் அப்படின்னா ஆனைக்கட்டியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளார போகணும். கேரளா பார்டர், கேரளா உள்ளார என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ நம்ம எங்கே அதுக்கு எதுவும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து ரொம்ப ஆசாசையாக வந்தேங்க. ஆனால் ஃபால்ஸ்லாம் இல்லை, இந்த மாதிரி ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்குது, ஒரு ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தண்ணி மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே தான் வந்தோம். ஒரு ஃபால்ஸ் இருக்கும், நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். பட் வந்து ஆனைக்கட்டியில் ஃபால்ஸ் அப்படின்னா எதுவுமே இல்லை. இங்கேருந்து நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் உள்ளார போகணுங்க. அதில் என்னமோ ஒரு ஊர் சொன்னாங்க கேரளாவில், அங்கே போனால் தான் நான் பெரிய ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ அங்கே போகிறதுக்கு வந்து நமக்கு டைம் இல்லை. டைம் இல்லாமல் ஒன்றாவது வந்து கோயம்புத்தூர் நிறையா ஏரியாவுக்கு சுற்ற வேண்டியது இருக்குது. பொன்னூத்தம்மன் அப்படின்னு நிறையா கோயிலுக்கு நான் போக வேண்டியது இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு நாள் வேணால் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வரலாம். இந்த 50 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வரலாம் அருவிக்கு. இப்போ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல வந்து போகிறாங்க. நான் நினச்சேன் நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி, ஆனால் நிறைய டூரிஸ்ட் பிளேஸும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. வேறு லெவல் ஸ்பாட்டுங்க. நீங்கள் அப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க ஆனைக்கட்டியிலேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து ஸ்பாட் பண்ணிட்டு போங்க. அப்படி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் கேளுங்க நான் இந்த இடம் ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மறக்காமல் வந்து ஸ்பாட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலுங்க, வேறு லெவலில் இருக்குது. நிறைய பேர் வந்து
என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா பிளேஸும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ தெரியணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் நம்ம ரெஸ்ட் ஆகிட்டு குளிச்சு ரெஸ்ட் ஆகிட்டு இப்போ லஞ்சு சாப்பிட போ கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது இல்லாமல் வந்து ஆனைக்கட்டியில் உள்ள ஹில் ஸ்டேஷன் மலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்குங்க. நான் என்னமோ நினச்சி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் காமிக்கிறேன், வாங்க இப்போ போயிடலாம் அந்த இடத்த விட்டு. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து கேரளாவில் தாங்க. ஏன்டா கேரளா போனேன் அப்படின்னா வந்து கேரளாவில் ஒரு சின்ன ஒரு இடத்துல அந்த பேர் மறந்துட்டேங்க, கேரளாவோட இடத்து பேர். அங்கே வந்து நம்ம பார்டரை தாண்டி போய் நம்ம ஃபால்ஸ் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சரி ஃபால்ஸுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போனேங்க. பட் அங்கே ஃபால்ஸே இல்லைங்க, வெறும் ஆறு மட்டும்தான் இருந்துச்சு. சரி நம்ம வந்ததுக்கு ஆறாவது இருந்துச்சே, நல்லா குளித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா மதியானம் லஞ்சு சாப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து இப்போ ஆனைக்கட்டி துடியலூர் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். ஆனைக்கட்டியை கடந்து தான் போகணும். ஆனைக்கட்டியிலேருந்து பெரிய தடகம் போகணும். அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க, பொன்னுத்தம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு தான் நம்ம கோயம்புத்தூர் போவோம். இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டரை கடந்து போகணுங்க. வேறு லெவலில் இருக்குது. நான் ஒத்த ஏன்டா மொபைல் ஷேக் ஆகுது, கேமரா ஷேக் ஆகுதுன்னு நினச்சிக்காங்க. நான் ஒத்த கையை விட்டுட்டு ஒத்த கையை தான் ஓட்டிகிட்ருக்கேன். இன்னொரு கை எங்கே இருக்குது அப்படின்னா கேமரா மொபைலை பிடிச்சிட்ருக்கு. வேறு லெவல் ஸ்பாட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது. மலையெல்லாம் பாருங்களேன், எனக்கு ஹீல்ஸில் ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் வருதுங்க. இந்த இடத்துலலாம் ஓட்டும்போது நான் ஹீல்ஸில் ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா வந்து பதினொன்று பதினேழு பதினொன்று கால ஆயிடுச்சு. பத்தரைக்கு நம்ம ஆற்றுலேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். இப்போ பதினொன்றே கால் ஆயிடுச்சு. நம்ம எப்படியோ ஒரு ஆனைக்கட்டிக்கு ஒரு 12 மணி அப்படி இல்லைனா 11:45 நம்ம போக ரீச் ஆயிடுவோம். நம்ம அந்த பார்டரை விட்டு, கேரளா பார்டரை விட்டு நம்ம தமிழ்நாடு பார்டருக்கு போகணுங்க. அப்போ தான் நமக்கு ரோடு கரெக்டாக இருக்கும். இந்த ரோடு வந்து ஒரே மட்டமாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் மேடும் பள்ளியும் குழியாத மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஓட்ட முடியலை, வண்டி ரொம்ப ஸ்பீடு போக முடியல. ஸ்பீடு போனோம்னா ரொம்ப குதிச்சு குதிச்சு போகுதுங்க பாருங்களேன் நீங்கள். அதனால் ரொம்ப வண்டி ஓட்ட முடியலை. பெட்ரோல் வேறு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது, ட்ரை ஆகிற நிலமையில் இருக்குது. நம்ம எங்கேயாவது பெட்ரோல் பங்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பெட்ரோல் போட்டுட்டு தான் போகணும். ஏன்னா வந்து நம்ம மாட்டிடுவோம் இடையில. இந்த ரோடு ஒழுங்காக இல்லாதனால குதிச்சு குதிச்சு போகிறனால கேமரா ரொம்ப ஷேக் ஆகுதுங்க. அதனால தான் மினிமம் இப்போ நம்ம பஸ்ஸெல்லாம் ஓவர்டேக் அடித்து நம்ம முன்னாடி போக வேண்டியது தான். ஆனால் அந்த ரோடுனால சரி நமக்கு எதுக்கு ஸ்பீடெல்லாம் போய்கிட்டு, நம்ம மினிமம் 40 ஸ்பீடு 35 அப்படி போனாலே போதும் அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்கேன். இல்லைன்னா நம்ம போக மிந்தாமலாம் அடிச்சு பிச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டாக போயிடுவோம். நமக்கு எதுக்கு ஸ்பீடெல்லாம், அதனால பொறுமையாகவே போவோம் அப்படின்னு நினச்சி. நம்ம வந்து கேரளா பார்டர் வேறையா, கேரளா வேறையா, தமிழ்நாடாக இருந்தால் கூட தெரிஞ்சுக்காது கேரளா. அதனால் வந்து பொறுமையாகவே போவோம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. மினிமம் ஆனைக்கட்டிக்காவது வாங்க. கோயம்புத்தூரில் நிறைய பேத்துக்கு ஆனைக்கட்டி எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனைக்கட்டியில் என்னென்ன பிளேஸ் இருக்குன்னே தெரியாது. மறக்காமல் வந்து ஆனைக்கட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வேறு 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 லெவலுங்க. ஹீல்ஸு ஏறின மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும், ஹீல்ஸுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனைக்கட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனைக்கட்டி. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஊட்டி அங்கிட்டு இங்கிட்டு போகிறீங்க, அங்கே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனைக்கட்டிலையும் நல்ல ஹீல் ஸ்டேஷன் மாதிரி தான் நல்லா செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த பனி காலத்துலலாம் வந்தோன்னு வைங்க, சொர்க்கமே என்றாலும் அந்த மாதிரி தான். பனி காலத்துலலாம் வந்தாலும் அந்த மாதிரி வேறு லெவல் ஸ்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டர் கடந்து போனதுக்கப்புறம் பிளாக் பண்ணலாம். ஸோ காய்ஸ் நம்ம எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி தமிழ்நாடு பார்டர் வந்துருச்சுங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு, அருமையாக இருக்குங்க. இப்போ தான் இப்போ தான் ரோடு செம்மையாக இருக்கும். தமிழ்நாடு பார்டர் தான் ஆரம்பிச்சிருச்சு. காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு பார்டர் தொட்டாச்சுங்க. எப்படியோ வெற்றிகரமாக தமிழ்நாடு பார்டர் தொட்டாச்சு. நம்ம கேரளாவில் வந்து வர ஆரம்பிச்சாச்சு. அம்மா அங்கே ரோடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போ பாருங்கள் ரோடு, இங்கே பாருங்கள் ஹீல்ஸ் பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மலை யானைகள் நடமாடும் இடம். நைட் நேரத்துலலாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. கோயம்புத்தூரில் உள்ள நைட் நேரத்துலாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இங்கே யானை நடமாடும் இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு லெவல் ஸ்பாட்டுங்க, வேறு லெவலில் செம்மையாக இருக்குது. ஹீல்ஸில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருதுங்க. வேறு லெவலில் இருக்குது. ரோடெல்லாம் அருமையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் ஒரு தடம் ஃபஸ்ட்டு கூட ஷேக் ஆகிடுச்சா அந்த தமிழ் கேரளா அந்த இதுலேருந்து தமிழ்நாடு ரோடு பாருங்கள் எவ்வளோ ஷேக்கே ஆகலை. அருமையாக போய்கிட்டு இருக்குது. ஜம்முன்னு ஒரே லைட்டாக அப்படி முறுக்கி பிடிச்சி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் போதுங்க, அழகாக போய்கிட்டே இருக்கும்.
இதே அங்கே அப்படின்னா கொஞ்சம் விட்டு 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 பிடிக்கணும். ரொம்ப நமக்கு கை பெயின் ஆயிடுச்சு. ஒரு வரி ஒரு கையில் கேமரா வேறையா, அதனால் கை பெயின் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஜம்முன்னு போயிட்டுருக்கு, ஃபுல்லாக ஹீல்ஸ் தாங்க, வேறு லெவல். அப்புறம் வந்து நம்ம நான் இன்னும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்ன அப்படின்னா, வந்து அந்த ஆற்றுக்கு போயிருந்தோம் இல்லையா, ஆறு ஆறுன்னு சொல்கிறாங்க, அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு நல்லா நம்ம ஸ்பாட் நல்லா குளித்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்படியோ ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் நம்ம அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அங்கேயே ஜாலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு, அப்புறம் ஒரு தீ மாதிரி புகை மாதிரி மூட்டி அங்கே வந்து அந்த மீனுக்கெல்லாம் வாங்கிட்டு ஒரு காக்கிலோ ஒரு மூணு நாலு மீன் வாங்கிட்டு போயிட்டு அங்கேயே நம்ம மிளகாப்படி உப்பெல்லாம் போட்டு தடவி அங்கேயே நம்ம சாப்பிட்டாச்சுங்க. அந்த ஆற்று பக்கத்துலேயே நம்ம எல்லாத்தையும் பண்ணி நம்ம சாப்பிட்டு இப்போ வந்து நம்ம எங்கே இப்போ வந்து புறப்பட ஆரம்பித்தாச்சு. ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் இந்த தனி இன்னொரு ஆள் என் கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா இதை விட பயங்கரமாக இருந்திருக்கும். இதை என் கூட யாராவது எனக்கு துணைக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா எனக்கு இதை விட பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஜாலி என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். சரி, யாருமே இல்லை, நம்ம தனியாக மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மட்டுமே பண்ணோம். மீனெல்லாம் வறுத்து நம்ம பிடிச்ச மாதிரியே சாப்பிட்டாச்சுங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. நம்ம ஹோட்டலில் மீன்லாம் வாங்கி வச்சுருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து எப்படியும் 100 ரூபா 200 ரூபா பிடிங்கிருப்பாங்க. நாலு மீன் அஞ்சு மீனுக்கு எப்படியும் நம்ம 100 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே தான் போயிருக்கோம் சாப்பாடு அதெல்லாமே சேர்த்து. ஆனால் வந்து நம்ம சாப்பாடை மட்டும் நம்ம அங்கே வாங்கியாச்சு. சாப்பாடு குழம்பு அது மட்டும் நம்ம அங்கே வாங்கியாச்சு. மீன் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ வச்சியாக வாங்கி நம்ம இங்கே ஆற்று பக்கத்துலேயே நம்ம வந்து வறுத்து சாப்பிட்டாச்சுங்க. வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போய் பாருங்கள். நான் அந்த ஸ்பாட்டு என்னென்னு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ ஃபோட்டோ ஒன்று போடுறேன். இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஃபோட்டோ அந்த லோகோவோட. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஆனால் நான் வந்து எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா வந்து ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸைட்டாக ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் வந்து ஃபால்ஸுக்கு அங்கேருந்து இன்னும் 50 கிலோமீட்டர் போகணும். அந்த லொக்கேஷனில் தான் காமிச்சிருக்கு போல். நம்ம அதை ஏமாந்து நம்ம கேரளா பார்டர்லாம் தாண்டி நம்ம அங்கே போய்ட்டோம். பரவாயில்ல, நம்ம போனதுக்கு நல்ல ஒர்த்தான பிளேஸாக தான் இருந்துச்சு. அந்த சாட்சியில் கூட போட்டிருக்கு பாருங்கள், அவ்வளோ தண்ணி இல்லை. ஆனால் வந்து அதுக்கு உள்ளார போனோம் அப்படின்னா அது கொஞ்சம் உள்ளார நடந்து போகணும். இப்போ ஆற்றுலேயே அப்படி நடந்து போகணும் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஆற்றுலேயே நடந்து போகணும் அப்படின்னா அங்கே நல்ல பெரிய ஆழமான ஒரு ஸ்பாட்ஸ்லாம் இதெல்லாம் இருக்குங்க. அதனால் நம்ம அங்கெல்லாம் போய் நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து இப்போ பொன்னூத்தம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூரில் துடிலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பொன்னூத்தம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூருக்கு இன்னும் 18 கிலோமீட்டர் ஆகும். 18 கிலோமீட்டர் ஓகே போயிடலாம். நம்ம ஸ்டெயிட்டாக இப்போ தடாகம் போயிட்டு பொன்னூத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம அங்கே ஒரு தரிசனத்தை பண்ணி அந்த கோயில் எப்படியெல்லாம் இருக்குது, அந்த கோயில் எப்படியெல்லாம் உருவானுச்சு, பொன்னூத்தம்மன் பேர் வைக்க காரணம் எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு நம்ம கண்டிப்பாக அடுத்த விழாக்களை சந்திப்போம். இப்போ நம்ம பெரிய தடாகம் அந்த தடாகத்துக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ஆனைக்கட்டி இன்னும் ஆனைக்கட்டி தாண்டி நம்ம ஆனைக்கட்டி தாண்டி தான் போயிட்டுருக்கோம். தமிழ்நாட்டு பாடலாம் ரீச்சாகி ஆனைக்கட்டி தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். வேறு லெவல் ஸ்பாட்டு நீங்களே பாருங்கள். ரோடெல்லாம் அமேசிங், சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கோயம்புத்தூரில் என்னென்ன பிளேஸ் வேணுமோ என்னென்ன பிளேஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா என் வீடியோவில் காமிப்பேன். எனக்கும் ஆசை தான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காமிக்கணும். கோயம்புத்தூரில் இப்படியெல்லாம் ஸ்பாட் இருக்குன்னு எனக்கும் ஆசை தான். பட் வந்து என்னால் முடிய மாட்டேங்குதுங்க, எனக்கு ரொம்ப வீடு சொல்லுங்க, அதனால் முடிய மாட்டேங்குது. இந்த நம்மளுக்கு மறுப்பு வாங்கணும் இல்லையா, அதனால் வந்து முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கோயம்புத்தூரில் என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக காமிப்பேன். பாருங்கள், வேறு லெவல் மலைங்க பாருங்களே. கோயம்புத்தூரில் இப்படியெல்லாம் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கா யாருக்குமே தெரியாது. மேக்ஸிமம் யாரும் வந்து பார்த்துருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பயமாக வேறு இருக்குங்க அந்த வளைவில் வண்டி ஓட்டுறது. அதுவும் ஒத்த கையில் விட்டு தான், ஒத்த கையில் வச்சு தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், எனக்கு கை இது இல்லை, ஒன்று கேமரா மொபைலை பிடிச்சிருக்கு. பயமாக வேறு இருக்குது. என்னென்னா அந்த பைக் காரணமாக நம்ம இருக்கோம், கட்டி வச்சுருக்க மாட்டோம், பறந்து போயிருக்கோம். பட் பயம் கையில் கேமரா வேறு வந்து நம்ம ஸ்பீடு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கியாச்சு. இப்போலாம் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகிறது இல்லைங்க. இப்போ ரொம்ப 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 ஸ்பீடு கம்மியாச்சு. ஏன் அப்படின்னா வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அது இந்த ஸ்பீடுனாலே தான் ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்குது. அதெல்லாம் புரிஞ்சிச்சு. அப்புறம் ஸ்பீடெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம என்ன, நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே சுற்றி பார்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை. ஸ்பீடு போய் நமக்கு எத்து கம்மிக்கணும் எந்த ஒரு ஆசையும் இல்லை. அது இல்லாமல் ஒன்று சொல்லணும்னு மறந்துட்டாங்க. இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா வந்து 11:30. ஆனைக்கட்டி தாண்டி
போய்கிட்ருக்கோம். இப்போ டைம் 11:30, பெட்ரோலும் ரொம்ப ரொம்ப லோங்க. இப்போ காய்ஸ் என்னோடய வீடியோ லைட்டாக கட்டாயிருச்சு, ஏன் அப்படின்னு வந்து செக் போஸ்ட்டு வந்துருச்சுங்க. வீடியோ கூட எடுக்கக்கூடாதோ, அது ஒத்த கையில் வச்சு வண்டி ஓட்டக்கூடாதோ அப்படின்னு ஏதாவது ரூம் ஸ்கில்ஸ் எதாவது போட்டு நம்ம வீடியோ கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் அந்த செக் போஸ்ட்லாம் தாண்டி நம்ம வீடியோ கரெக்டாக நம்ம பாருங்கள். வேறு லெவலில் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க இல்லையா. ஆனால் ரொம்ப அந்த சைக்கிளில் போகிறதுனால ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெயின். ஏன்னா நம்ம வந்து சைக்கிள் ட்ராவல் பண்ணியிருக்கோம், சைக்கிள் ட்ராவல் பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஒரே இதாக இருக்கும், என்ன இருந்திருப்பாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜம்மில் போயிட்டே இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஆற்றுலையே சாப்பிட்டோம், ப்ரெட்டு ஜாமும் வாங்கிட்டு போனோம், அதுவும் நமக்கு முடிஞ்சிருச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே ப்ரெட்டு ஜாமும் தான் சாப்பிட்டாச்சு. நம்ம இது போயிட்டுருக்கோம், காற்று சில்லு சில்லுன்னு வச்சு தான் கேமரா மொபைல் அப்படியே ஆட ஆரம்பிச்சு ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே காய்ஸ், சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி. இப்போ நம்ம ஆனைக்குட்டியை விசிட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ கரெக்டாக நம்ம பொன்னுத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே டாட்டா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.